அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நடைவண்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி உள்ளவர்களுக்கான ஆசனம். அலுவலகத்தில் ஒரே இடத்தில் பல மணி நேரம் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஆசனம் செய்யும்போது இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். மூட்டு வலி இருந்தால் படிப்படியாக குறைந்துவிடும். முதல் ஆசனம் உக்கட்டாசனம். இது ரொம்ப முக்கியமான ஆசனம். இரு கால் பாதங்களையும் சேர்த்து வைத்து கொள்ளவும், இரு கைகளையும் ஒரு அடி அகலத்தில் முன்னால் நீட்டவும், மெதுவாக ஒரு நாற்காலியில் அமர்வது போல் உடலை கீழே கொண்டு வரவும், சாதாரண மூச்சில் 20 நொடிகள் அப்படியே இருக்கவும். இந்த பயிற்சியை 3 முறை செய்யவும். இதன் பலன்கள் இரு கால் மூட்டுகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் மற்றும் காற்றோட்டம் கிடைக்கிறது. மூட்டு நன்கு பலப்படுகிறது. இந்த ஆசனத்தை 2 நிமிடம் இருந்தால், 3 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு ஆசனத்திலே கிடைக்கும். பெண்கள் அவசியம் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பெண்கள் காலை, மதியம், மாலை என 3 வேளையும் இதை பயிற்சி செய்யலாம். அடுத்து பயிற்சி 2. கால்களை நீட்டியவாறு அமர்ந்து கொள்ளவும், பின்பு கால் பாதங்களை உள்ளே வெளியே என்று 10 முறை மடக்கவும். பின்பு கால்களின் பாதங்களை பின்புறமாகவும் முன்புறமாகவும் 10 முறை சுற்றவும். அடுத்த பயிற்சி, கால்களை நீட்டியவாறு அமர்ந்து இடது கால் பாதத்தில் ஒரு துண்டு அல்லது ஒரு துணியை கொண்டு படத்தில் காட்டியவாறு செய்து இடது காலை தூக்க வேண்டும். அதேபோல் வலது காலிலும் செய்ய வேண்டும். 30 வினாடிகள் அப்படியே இருக்க வேண்டும். பின்பு இயல்பு நிலைக்கு வரலாம். பின்பு இரு கால்களிலும் துணியால் பிடித்து கொண்டு 30 வினாடிகள் அப்படியே இருக்க வேண்டும். இது கால் மூட்டுகளுக்கு நல்ல பயிற்சியை தருகிறது. அடுத்த ஆசனம் ஜானு சிரசாசனா. முதலில் அமர்ந்து கொண்டு இடது காலை நீட்டி வலது காலை மடக்கி வைத்து கொண்டு துணியை எடுத்து இடது காலின் பாதத்தின் நடுவில் பிடித்தபடி 30 வினாடிகள் அப்படியே இருக்க வேண்டும். தலை முட்டியை தொட தேவையில்லை. அதேபோல் கால்களை மாற்றி மறுகாலிலும் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை 3 முதல் 5 முறை செய்யவும். அடுத்து வஜ்ராசனத்தில் அமர்ந்து இரு கால்களையும் சிறிது தளர்த்தி 1 நிமிடம் வரை அப்படியே அமர வேண்டும். படத்தில் காட்டியவாறு அமர வேண்டும். 3 முறை இந்த பயிற்சியை செய்யவும்.
அடுத்த பயிற்சி படத்தில் காட்டியவாறு நின்ற நிலையில் கால் பாதங்களை மேலும் கீழுமாய் அசைக்க வேண்டும். உங்கள் கவனத்தை முழங்காலில் செலுத்தியவாறு செய்யவும். இந்த பயிற்சியை 10 முறை செய்யவும். அனைவரும் இந்த பயிற்சியை செய்யலாம். மூட்டு வலி அதிகம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை பொறுமையாகவும் மிக கவனத்துடனும் செய்யவும். இது போன்ற பயனுள்ள ஆசனங்களை எங்கள் சேனலில் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மற்றொரு ஆசனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.